எப்பவுமே எப்பவுமே இப்படிதான் நடக்கும். ஹலோ, வணக்கம், வெல்கம் பேக். இன்னைக்கு வந்து சார், இது இன்னைக்கு வந்து மண்டே ஈவினிங், எனக்கு சாட்டர்டே மாதிரியே இருக்கு. ஸோ போன வ்ளாக்லேயே சொல்லியிருப்பேன், எனக்கு வீக்கெண்ட் ஃபீல் வந்துருச்சு. இப்போ இன்னமும் வீக்கெண்ட் ஃபீல் வந்துருச்சு. இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 8 மணி ஆயிருக்கு. காலையிலேருந்து நம்ம வீட்டில் இன்டர்நெட்டே இல்லை. ஸோ இப்போ வந்து ஆளை கூப்பிட்ருக்கோம். ஸோ வந்திருக்காங்க, அந்த செக்கிங் நடந்துட்டுருக்கு. அப்புறம் நாளைக்கு லீவ் இல்லையா? ஸோ விஹான் வந்து இப்போ நைட்டுக்கு ஏதாவது சைட்டாக நான் சாம்பார் இருக்கு, தோசை ஊற்றிடுறேன் அப்படின்னு நான் ரிலாக்ஸாக உட்காந்துட்டு இருந்தேன். இப்போ வந்து அவன் என்ன சொல்கிறான்னா, ஏதாவது நானே செய்கிறேன், ஆனால் வீடியோக்காக இல்லை அப்படியே. ஸோ வீட்டில் வந்து இந்த ஸ்பெகெட்டி இருந்துச்சு, ஸோ அதை தான் பண்ணிட்டு இருக்கான். விஹான் வந்து பண்ணிட்டு இருக்கான், அத்தர் வந்து படிச்சுட்டு இருக்கான். பட் இப்போ இங்க இருக்கான், போய் படிக்கூடான். கரெக்டா படின்னு இருக்கும்போது பசி வந்துடும். ஸோ ஒரு பழம் கொடுத்தேன், இப்போ வந்து கிச்சனுக்கு வந்தாச்சு. கார்ன், இது வந்து ஃப்ரோசன் கார்ன். விஹான் வந்து தண்ணியில ஊத்தி வச்சிருக்கான் ஸ்பெகெட்டி. இதை வந்து நல்லா சுடு தண்ணியில பாருங்க, இது ஸ்லோலி அப்படியே அதுவா உள்ள போயிடும். வந்து போன வாட்டி ஒரு பாஸ்தா ஏதோ நம்ம வாங்கணும், அது கூட இந்த அழகாக ஒரு பாஸ்தா குட்டி பாருங்க, பாஸ்தா ரெசிபி புக்லெட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ விஹான் வந்து இதில் ஏதோ ஒரு ஜெயின் ரெசிபி அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று இருக்கு, அதை பார்த்து செஞ்சிட்டு இருக்கான். பட்டு ஓகே, ஜஸ்ட் கொஞ்சம் ஐடியா, அதுக்கப்புறம் ஐடியா எடுத்துட்டு அவன் ஸ்டைலில் செய்ய போகிறான். பாருங்க, இங்கே தான் வேலை நடந்துட்டு இருக்கு. ஸோ வெளியில இருந்து அவங்க செக் பண்ண போயிருக்காங்க. என்ன ஒரு ரிலாக்ஸ்டு போஸ்ல படிச்சுட்டு இருக்கான். ஸோ பாருங்க, பாஸ்தா அதுவா ஸ்லைட் ஆகி அழகா உள்ள போயிடுச்சு. கரெக்டா நம்ம வந்து பதம் பார்த்துட்டு எடுத்துருமோ, இல்லைனா இது வந்து பேஸ்ட் மாதிரி ஓவர் குக் ஆகி போச்சுன்னா இந்த பேஸ்ட்டை எடுத்து நம்ம வந்து போஸ்டர் ஒட்டிடலாம், அந்த மாதிரி ஒரு மாதிரி ஆயிடும், ஸ்டிக்கி ஸ்டிக்கி, அது நல்லாவே இருக்காது. ஆ, ஸோ விஹான் வந்து கற்றுக்கிட்டான் அவனோட மேன்கிட்ட இந்த மாதிரி பாயில் ஆகும் போது பாஸ்தாவில் வந்து பே லீஃப், அதாவது பிரியாணி இலையும், வேற என்னமா, இவனா பண்றானா, அதுல வந்து கிராம்பு போட்டுட்டு பாயில் பண்ணா அந்த ஃப்ளேவர் அதுல இறங்கிடும். ஓகே, எல்லாத்துலயுமே நம்ம பிரியாணி டச் கொண்டு வந்துருவோம். விஹானோட ரெசிபி அப்படிதானே? ஸோ நிறைய போடாதடா. அப்புறம் ஏ, இன்டர்நெட் ரெடி. காலையில இருந்து பசங்க பாத்தீங்கன்னா இந்த மொபைலோட ஹாட்ஸ்பாட் வச்சுதான் கிளாஸ், இந்த வச்சுதான் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணாங்க. சாக்லேட் சிப்ஸா? எஸ், நானே சொல்லான்னு இருந்தா டொமேட்டோ பியூர் இருக்கு, அதை யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஸோ இது வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா பண்ணுறேன் அப்படின்னா சான்ஸே கிடையாது. ஒயிட் சாஸ்னால் அதில் இவ்வளோ மைதா, இவ்வளோ பால், சீஸ் போட்டு பண்ணணும். நம்ம வேணால் லாஸ்ட்டில் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம், தப்பு இல்லை. சீஸ் கூட கொஞ்சம் போட்டுக்கலாம், தப்பு இல்லை. பட் ஃபுல்லாக ஒயிட் சாஸ் பாஸ்தானா இழுத்துட்டே இருக்கும், இழுத்துட்டே இருக்கும். ஒயிட் மிகவும் அழகாக பூண்டு உரிச்சிட்டு இருக்கான். ஸோ நம்ம பாஸ்தாவும் ரெடி ஆகி போச்சு பாருங்க, நல்லா பொல பொலர் சூப்பராக வந்திருக்கு. ஸோ விஹான் சொன்னால் இந்த ஸ்பைசஸ் எல்லாம் நம்ம எடுத்துடணுமா? ஸோ இருந்துக்கிட்டோம், அது என்ன நாலே நாள் ஸ்பைஸ். இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் விஹான் நிறைய செய்வான். யூஸ்வலாக வீட்டில் மிச்சம் மீதி காய் இருக்குது, அதை வச்சு ஒரு ரோலு, ஒரு சாண்ட்விச், ஏதோ ஒன்று. பட் நான் கூட இருப்பேன் இந்த மாதிரி ஃபயர் குக்கிங்னா, நான் கூடயே இருப்பேன். என்ன தான் அவன் பண்ணுறேன் அப்படின்னாக்க கூட இருக்கு வேணான்ற, அது எனக்கு பயம். சரி, நான் என்ன சொல்ல வந்தேன்னா, விஹானுக்கு ஒரு சேனல் இருக்கு, ஓகே, யம்மி ட்ரீட்ஸ் வித் யஷ். அது ஜோஷ் ஜோஷ்ல ரெண்டு வீடியோ போட்டதுக்கப்புறம் இப்போ கேப் ஆகி போச்சு. இந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் அவன் செய்வான். இந்த மாதிரி ஃப்ரீ டைமில் மூடு இருக்குது, ஈவினிங் ஏதாவது சாப்பிட்ணும் அப்படின்னாக்கா அவன் ஏதாவது செய்வான். பட்டு நாங்கள் அந்த மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வீடியோவாக எடுத்து அவன் சேனலில் அப்லோட் பண்ண மாட்டோம். இந்த வீடியோ கூட பார்த்தீங்கன்னா என்னோட சேனலில் தான் அப்லோட் பண்ண போகிறேன். ஏன்னாக்கா இது என்ன ரெசிபின்னே தெரியாது. ஸோ அதுவும் போடணும். குழந்தை வந்து கேட்டுகிட்டே இருக்கான், நான் தான் கொஞ்சம் தள்ளி போட்டுட்ருக்கேன். ஸோ அதுக்கு ரெசிபி லிஸ்டெல்லாம் பிளான் பண்ணணும். ரெண்டு மூணு இந்த ரெசிபி சக்ஸஸ்ஃபுல் ஆச்சுன்னா நம்ம அடுத்தது போஸ்ட் பண்ணுவோம். இது வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் டிஷ்ஷு. ஸோ இன்னும் ரெண்டு மூணு ரெசிபி நம்ம ஏற்கனவே வச்சுருந்தோம் இல்லையா, அதெல்லாம் இன்னும் போடவே இல்லை, போடணும். நல்ல நல்ல டிஷ்ஷு ரெசிபிஸ் இருக்குது விஹானோடது. ஸோ அதெல்லாம் போடுவோம். ஆச்சா, ஓகே. இப்போ வந்து நம்ம டின்னர் ப்ரிப்பரேஷன் நடந்துட்டுருக்கு. இன்றைக்கி விஹான் தான் மாஸ்டர் ஷெஃப். ஸோ இது ரொம்ப முக்கியம். சமையல் பண்ணுறா அப்படின்னா நான் க்ளீன் பண்ண மாட்டேன், அவனாக எடுத்து டஸ்ட்பினில் போட்டுட்டு க்ளீன் பண்ணுறது. இதெல்லாம் வந்து தோல் உரிச்சு தானே வச்சுருக்கேன், அதெல்லாம் கையோடு வாஷ் பண்ணி வச்சிடணும். ஸோ இந்த கவுண்டர் டாப் வந்து க்ளீனாக இருக்கணும்னு சொல்லியிருக்கேன். ஸோ அதை அவன் ஃபாலோ பண்ணிப்பான். கார்னும் ரெடி, ஃப்ரோசன் கார்ன். அது நமக்கு வேகிறதுக்கு டைமே எடுக்காது, அப்படி போட்டாவே வெந்துடும். கேப்சிகம் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி வச்சுருக்கேன், கேப்சிகம் இருக்குது, பட்டாணி கூட போட்டுக்கலாம். அத்தர் உரிச்சு வச்ச பட்டாணி இருக்குது, இது இருக்குது, பீன்ஸ் இருக்குது, ஃப்ரெஷ்ஷு கேரட் இருக்குது,
கத்திரிக்காய் இருக்கு. இவன் பாஸ்தா பண்றானா பிரியாணி பண்றானா எனக்கு டவுட்டா இருக்கு. ஆனியன் வந்து கேரமலைஸ் பண்ணமா? எதுக்குடா பாஸ்தால போய் யார் கேரமலைஸ் பண்ணி பிரியாணி? இது எனக்கும் பிரியாணி வருது. நான் கரெக்டு, எல்லா இன்க்ரீடியன்ஸ் ரெடியா எடுத்து வச்சு காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சு டக் டக்குன்னு எடுத்து பண்ணிடலாம். பாஸ்தா ரெடியா இருக்கு. ஸோ ரொம்பவே டக்குன்னு முடிஞ்சிடும். என்ன ஆனியன் மட்டும் கட் பண்ணி கொடுக்க சொன்னா, ஸோ அது பண்ணிடுவோம். பாருங்க கொஞ்சம் லெஃப்ட் ஓவர் மேயோனீஸ் இருக்கு, இதுவும் நல்ல ஐடியா. இதெல்லாம் ரொம்ப நாள் ஃப்ரிட்ஜில் வைக்க கூடாது. கண்ணா நான் டோர் க்ளோஸ் செய்யறப்ப கொஞ்சம் சைலண்டா பண்ணி டபால் டபால்னு இது பண்றான். நான் போயிட்டு அப்படியே லைட்டா அத்தர்வை எட்டி பார்த்துட்டு வரேன். என்ன பண்றான் இவ்வளவு நேரமா கிச்சன்ல வரலன்னா அது ரொம்ப பெரிய ஆச்சரியம். தூங்கிட்டானோ? அம்மா அம்மா க்ளோஸ் கோ போஸ்ட் ஆன் யூ ஜஸ்ட் போய் அத்தர் பாப்பா. மை காட், அன்பிலீவபிள் பெர்ஃபார்மன்ஸ். நிஜமாவே படிக்கிறியாடா? ஓ மை காட், இன்னும் குழந்தைக்கு பசிக்குதான். இன்னொரு 10 minutes வெயிட் பண்ணு, உனக்கு டின்னரே கொடுத்துட்றேன். மணி வந்து 8:30 எட்டு 8:25. ஸோ இப்போ மாஸ்டர் ஷெஃப் வந்து கேப்சிகம் கட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ உள்ளே இருக்கிற ஒயிட் போர்ஷனெல்லாம் எடுத்துடணும், அது வந்து நல்லா டேஸ்ட் கொடுக்கறது இல்லை. கொஞ்சம் இந்த பால் இருக்கு, இது வந்து காய்ச்ச வேணா இது அப்படியே ரெடி டு யூஸ். இது இதுவும் நம்ம லாஸ்ட்ல வேணும்னா ஊற்றிக்கலாம். ஸ்டோன் மில்க் சொல்லி ஒரு செகண்ட் ஆல வந்துட்டான். என்னடா என்ன சொன்ன? அது இல்ல, எவ்வளவு போர்ஷன் முடிஞ்சிச்சு? 1 யூனிட்டா? 1 ஃபுல் யூனிட்டா? விஹான் எது சமைச்சாலும் அத்தருக்கு ரொம்ப பிடிக்கும். நீ ஹெல்ப் எல்லாம் பண்ண வேணாம், போடா நீ போடா. ஐயோ நான் சொன்ன அத்தர் சொன்ன ஹெல்ப் பண்ணட்டானு, அதுக்கு என் ஹஸ்பண்ட் சொல்ல நீ படிச்சு அது கேமரா ஆஃப் பண்ற சொல்லாத அது படிச்சாலே ஒரு பெரிய ஹெல்ப் தான். ஆனா சூப்பர் மெமரி, ஒரு வாட்டி பார்த்தா போதும் அத்தர் அப்படியே ஸ்கேன் பண்ணிடுவான். கண்ணு வந்து அவனுக்கு கண்ணு கிடையாது, வந்து கேமரா. அது வந்து மைண்ட் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்ப்யூட்டர் சிப் மாதிரி அப்படியே ஃபுல். இந்த பாருங்க ஒரே, ஆனா பாக்குறது இல்லை. என்ன பண்றது, புக்கு திறந்து ஒரு வாட்டி பார்த்தா போதும், படிக்க கூட வேணாம், ஒரு வாட்டி பார்த்தா போதும் அப்படியே கேப்சர் பண்ணிடுறான். ஸோ நல்ல மெமரி இருக்கு, கேட்டாலே போதும், நல்லா மார்க்ஸ் வாங்கிடுறான். ஆனால் கேட்கறதில்ல, பார்க்கறதில்ல, படிக்கிறதில்ல. என்ன பண்ணுறது, இப்போ படிப்போம். ஆனால் நல்ல மார்க்ஸ். ஆமாம், நிறைய மார்க்ஸ், ஃபுல் மார்க்ஸ் குழந்தைக்கு. பூண்டு போட்டாச்சு ஆலிவ் ஆயிலில். ஒன் ஆனியனே கட் பண்ணல, சாரி. எப்படி வேணும் ஆனியன், சின்னதாக பீஸா இல்லை பேசிய மாதிரி பெருசாவா? சிஸ்லிங் ஆலிவ் ஆயில பூண்டு போட்டாச்சு. அடுத்தது வெங்காயம் போட்டுருவோம். எடுத்துக்கோ. ஓகே, ஸோ அடுத்தது உப்பு. நம்ம பாஸ்தாலையும் உப்பு போட்டு தான் பாயில் பண்ணியிருக்கோம். இதுக்கு கொஞ்சம் உப்பு, அந்த டொமேட்டோ பியூரேல கூட கொஞ்சம் உப்பு இருக்கும். மெயின் இன்கிரீடியன்ட் கேப்சிகம், குடமிளகாய். கிரேவி கொஞ்சம் இது கொடுக்கும், உங்களுக்கு மாய்ஸ்சர் கொடுக்கும். கொஞ்சமா ஒரு அரை கப் இல்ல ஒரு கப் சேவ் பண்ணி வச்சிருக்கோம். அது லாஸ்ட்ல வேணும்னா நம்ம ஊத்திக்கலாம். பாஸ்தா வடிகட்டின தண்ணி தான் ஊற்றிருக்கோம் இப்போ. சின்ஸ் இட்ஸ் கமிங் டு அஸ் ஓகே ஓகே. ஸோ இப்போ வந்து விஹான் கொஞ்சம் சீஸ் சேர்த்துக்க போகிறோம் நான். ஸோ சீஸ் ஸ்லைஸ் தான் சேர்த்துட்டுருக்கோம். நம்ம கிரேட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம், எந்த சீஸ் இருந்தாலும் ஓகே. எனி சீஸ் இஸ் குட் சீஸ். இவன் அமுல் சீஸ் அப்பதான் டிவி பார்க்க முடியும். நான் க்வெஸ்சன் கேட்பேன், அப்படி ஆன்சர் பண்ண முடியலன்னா நாளைக்கு டிவி கட்டு. சரியா? சரியா, நாளைக்கு டிவி கட்டு. ஹே, ஹாப்பி ரிபப்ளிக் டேடா இன்னைக்கு.
இன்னைக்கு இல்ல நாளைக்கு ஓகே இன்னும் கொஞ்சம் ஸ்டார்ச் வாட்டர் சேர்த்துக்கிட்டானா கொஞ்சம் திக்கா இருந்துச்சா இன்சர் ஸ்பெகட்டி திஸ் will be good for the other pasta ஏனாக்கா அந்த அந்த ஸ்பைரல் பாஸ்டா எல்லாம் இருக்கு இல்லீங்களா அந்த மாதிரி பாஸ்டால பாஸ்டால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி மசாலா போய் ஒட்டிக்கும் அந்த க்ரூவ்ஸ்ல ஒட்டிக்கும் சோ என்ன பட்டர்ஃப்ளை பாஸ்டா ஃபுசிலி அப்புறம் வேற என்னமா ஷெல் பாஸ்டா ஷெல் பாஸ்டா அதுல எல்லாம் நல்லா இருக்கும் மேக்கரோனி எல்போ பாஸ்டா கொஞ்சம் பெப்பர் அடுப்பு ஆஃப் பண்ணிட்டா ஸோ பாஸ்தா சாஸ் ரெடியா இருக்கு ஸோ பெப்பர் ஃப்ரெஷ் பெப்பர் தூள் கிரேட் பண்ணி சேர்த்தாச்சு ஸோ விஹான் வந்து டேஸ்ட் பண்ணி பாக்குறானா வேற ஏதாவது தேவையா வேற ஏதாவது சேர்த்துக்கணுமா மேயோனீஸ் ஓகே கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துருக்கோம் இது நான் தான் சேர்த்துக்க சொன்னேன் கொஞ்சமா டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் ஃப்ளேவர் ஆற அளவுக்கு நம்ம கொஞ்சமா சர்க்கரை சேர்த்துக்கணும் ஸோ நானும் சாஸை டேஸ்ட் பண்ணி பார்த்தேன் பக்காவா இருக்கு அழகா இருக்கு ஃப்ளேவர்ஸ் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு யஷ்விஹான் ஸ்பெஷல் ஆக்சுவலி கரெக்ட் நானும் எதனா சுத்தி வளைச்சு அந்த சாஸ் போட்டு மிக்ஸ் பண்ண ஆகி போச்சு அப்படின்னு பார்த்தா இது ஆக்சுவலி நல்லா இருக்கு இந்த மாதிரி நான் பண்ணதில்லை ஸோ லாஸ்ட்ல பாருங்க பால் ஊத்துறான் இந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணதே இல்லை பால் நம்ம ஃபுல் பேக்கெட் கூட ஊத்திக்கலாம் ஏன்னா அதுல சீஸ் போட்டிருக்கோம் இல்லையா அது நல்லா கெட்டி ஆயிடும் ஆறுனப்புறம் ஓகே அப்புறம் பாருங்க இன்னும் கொஞ்சம் சீஸ் வச்சிருக்கான் இது வந்து லாஸ்ட்ல சேர்த்துப்பானா சவுளதான் மெயின் இதுதான் இன்கிரீடியன்ட் ஸோ நமக்கு சாஸ் கன்சிஸ்டன்சி இது ஆற ஆற பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா திக்னஸ் ஆயிடும் உங்களுக்கு சீஸ் வந்து கிரேட் பண்ணி கூட நீங்க சேர்த்துக்கலாம் நல்லா கூயா எடுத்து சாப்பிடும் போது பாஸ்தா ஹாஹா சூப்பரா இருக்கும் ஸோ இப்போ வந்து சிம்மர் பண்ணிட்டு இருக்க அடுப்பு ஆன் பண்ணிட்டு ஸோ விஹானுக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பி பெருமை தாங்கல ஆஹா இவ்வளோ நல்லா வந்துருச்சே நான் ஏதோ ரேண்டமாக பண்ணேன் கண்ணா இதை நான் சேர்த்துடுறேன் ஸோ அடுத்த வாட்டி நான் பண்ண இந்த மாதிரி ரெசிபி எனக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியலன்றான் ஓகே ஸோ அவ்வளோதான் எடுத்து மிக்ஸ் பண்ண வேண்டியதான் பாஸ்தாவை இதெல்லாம் இப்போ குக் பண்ண வேண்டாம் குக்கிங் ப்ராசஸ் ஓவர் ஓன்லி மிக்சிங் தான் இப்போ கொஞ்சமா நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணலான்னு இது வந்து வெஜிடபிள் நக்கெட்ஸ் அப்புறம் வந்து கார்ன் நக்கெட்ஸ் ஸோ அத்தர் ஒரே ஹாப்பி ஸோ இது பாருங்க பிளேட்டிங் கொத்தமல்லியா புதினாவா அது புதினா நைஸ் நம்ம செடி புதினாவாடா நம்ம செடி புதினா பாருங்க ஃப்ரை ஃப்ரோசன் ஐட்டம்ஸ் நீங்கள் வாங்குறீங்கன்னா டைரெக்டாக ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டு அப்படியே ஃப்ரை பண்ணுங்கள் கொஞ்ச நேரம் ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்டோம் கொஞ்சம் சில்னஸ் கம்மியாகட்டோ அப்படி பண்ணவே கூடாது ஏன்னா நிறைய எண்ணெய் இழுத்துரும் கொஞ்சம் ஆரைச்சி வச்சுக்கோங்களேன் நிறைய எண்ணெய் இழுத்துரும் அப்புறம் உடஞ்சிரும் உடையலனாக கூட நிறைய எண்ணெய் இழுத்துரும் அதனால் இதை டைரெக்ட்லி ஃப்ரம் ஃப்ரீசர் டு கடாய் அப்படியே டைரெக்டாக போகணும் கட்ட கட்டமாக இது சீஸ் ஸ்லைஸை கட் பண்ணிட்டு இருக்கோம் டைமண்ட்ஸ் அம்மா டைமண்ட்ஸ் கட் பண்ணிட்டு இருக்கோம் எப்படி இருக்கு பாஸ்தா பாஸ்தா எப்படிமா இருக்கு விஹானுக்கு சொன்னியா சொல்லியா சியர்ஸ் நம்மளும் சாப்பிட்டு பாத்துருவோம் நல்லா இருக்குடா சியர்ஸ் நல்லா கிறிஸ்ப் கோல்டன் ப்ரௌன் எண்ணெய் இழுக்காம ஆயில் ஃப்ரீயா வந்திருக்கு பாருங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டி நான் எனக்கு இதை முன்னாடியே சாப்பிட்டுருக்கேன் அதனால தான் இதை கேட்டு நான் வாங்குவேன் அப்புறம் சீஸ் அண்ட் கார்ன் ரெண்டுமே நல்லா இருக்கும் உங்களுக்கு ஆவி பறக்கிறது தெரியும் பாருங்க சூப்பரா இருக்கு நல்ல ஒரு ஸ்நாக் இது இது அன்ஹெல்தி தான் கண்டிப்பாக அன்ஹெல்தி தான் பட் இது என்னன்னா எனக்கு தெரிஞ்சு கடையில் வாங்கி சாப்பிட்றது வெளியில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றது விட இது பெட்டர் ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் அழகாக செய்யலாம் பட் செய்யணும்னா பாருங்கள் எல்லாமே நம்ம செய்யலாம் ஓகேவா
இதெல்லாம் நினைக்கும் போது டக்குன்னு சூடாக ரெண்டு ஃப்ரை பண்ணி சாப்பிடலாம். இது மாதிரி ஃப்ரிட்ஜில் இருந்தால் இது வந்து நான் விஹான் பர்த்டேக்குள்ள கூட இல்லை அத்தர் பர்த்டேக்கு நான் செய்வேன். எல்லாமே வீட்டில் செஞ்சுருப்பேன், இது மட்டும் நான் வாங்கிப்பேன். ஸோ நம்ம வீட்டில் எண்ணெயில் ஃப்ரை பண்ணி இது வந்து நல்லா சூடாக, ஸோ நல்ல ஒரு பார்ட்டி ஸ்நாக், நல்ல ஒரு ஸ்டார்டர், நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக். இது எல்லா ஏஜ் குரூப்புக்கும் பிடிக்கும். சூப்பர். ஸோ இந்த அழகான ஒரு டின்னர் ருட்டீன், ஈவினிங் ருட்டீன் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். விஹான் சமைச்ச பாஸ்தா உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். ஸ்பெகெட்டி. ஸோ அவ்வளோதான், இப்போ வந்து போவோம், டின்னர் பண்ணுவோம். இதுதான் சீஸ் அண்ட் கார்ன். எப்பவுமே இப்படி தான் நடக்கும். லாஸ்ட்ல கொஞ்சம் எனக்காக நக்கெட்ஸ் ஃப்ரை பண்ணலான்னு போனால் இப்படி கருத்து போயிருக்கு.